ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பீட் ஒர்க் ஆல்ரெடி பேசிக் செயின் ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தோம் இப்போ பீட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இப்போ ஒரு லைன் வந்து வரைகிறேன் இப்போ இந்த லைன் மேலே தான் நம்ம பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் ஆரி பீட் ஒர்க் நீடில் இது வந்து எப்படி இருக்கும்னா லெந்தியாக இருக்கும் ஒரே சைஸில் ஒல்லியாக அந்த கார்னர் மட்டும் நம்ம நார்மல் ஆரி நீடிலோட கார்னர் மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து ஒரு மாதிரி மர ஷேப்பில் இருக்கும் அந்த பீட் ஒர்க் நீடில் இதுலேயும் நம்ம பண்ணலாம் இதில் ஜர்தோஷி பண்ணுவாங்க ப்ளஸ் இது வந்து ஒரு மாதிரி இரும்பு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு நீட்டில் எது கிடச்சாலுமே நீங்கள் பீட் ஒர்க் பண்ணலாம் மேபி இந்த நீட்லாம் இல்லைன்னா நான் சொன்னேன் டியூலிப் டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் நீரில் இதுலேயும் கூட பீட் ஒர்க் பண்ணலாம் இதுலேயும் வந்து அட்ஜஸ்ட் ஷார்ப்பாக இருக்கும் சைஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இந்த நீரிலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம் பீட் ஒர்க்கு என்னென்னா உங்களால் நிறையா பீட்ஸ் வந்து இதில் கோர்க்க முடியாது ஷார்ப்பாக இருக்கனால நீங்கள் எப்படியும் சுகர் பீட்ஸ் கோர்த்து கூட நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம் பட் வந்து இதோட லென்த் வந்து சின்னதாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக ஆயிருங்கிறனால ஒரு த்ரீ டு ஃபோர் நீடில்ஸ் மட்டும் அந்த அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் உங்களால் கோர்க்க முடியும் இந்த நீடில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட் ஃபுல்லாக லோட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் நான் வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அந்த த்ரெட்டோட திக்னஸ் இருக்கனால வந்து சீக்கிரமாக அருந்துராது ஸோ நம்ம பீட் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம் இதில் வந்து ஒரு நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம நார்மலாக என் நாட் அந்த ஸ்டார்டிங் நாட் வந்து எப்போவும் போடுற மாதிரியே ஒரு நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பீட் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ஒரு பாக்ஸோட மூடியில் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் நான் வந்து த்ரெட்டில் வெளியே இழுத்து விட்டுட்டு நீடியில் வந்து அந்த ஏதாவது ஒரு பீடில் வந்து குத்துறேன் என்னோடய செகண்ட் ஃபிங்கரை வச்சு ஊசியில் ஏற்றிடுறேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குத்திட்டு செகண்ட் ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ணுறேன் திரும்ப அதே மாதிரி ஓட்டையில் குத்திட்டு ஊசியை வச்சு எழுக்கிறேன் ஒவ்வொரு பீடாக இதே மெத்தர்டில் லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வேரில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஊசி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க செகண்ட் ஃபிங்கரை வச்சு தான் நீங்கள் வந்து திரு பீட்ஸ் வந்து லோட் லோட் பண்ணணும் சேம் ப்ராசஸ் தான் அந்த நீடில் ஃபுல்லாகவே நான் பீடை வந்து லோட் பண்ணிடுவேன் இந்த மெத்தட்லேயே லோட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு லோட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நீடியில் வந்து ஒரு பீடோட சென்டர் பாயிண்டில் குத்தி என்னோடய செகண்ட் ஃபிங்கரை வச்சு மேலே இழுக்கிறேன் திரும்ப குத்தி செகண்ட் ஃபிங்கரை வச்சு மேலே இழுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஃபிங்கரை வெளியே எடுத்து இன்னொரு பீட்டில் எடுக்கும்போது மேலே இருக்க பீட்ஸ் வந்து உருண்டு வந்தால் கூடவே வெளியே விழாது நீரிலோட காரணம்லே தான் இருக்கும் நியூ பீடை வந்து இழுக்கும்போது அதையோடு சேர்த்து ஓல்டு பீட்ஸையும் நீங்கள் மேலே இழுத்துக்கலாம் ஸோ பீச் வந்து பின்னாடி வர்றது போகிறது அதெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பீச் வந்து நீங்கள் கரெக்டாக உள்ளே ஏற்றுறது தான் விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது தான் வரும் பீச்சில் ஏற்றுனதுக்கப்புறமும் பீச்சை ஃபுல்லாக ஏற்றுனதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த நீடியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பழக பழக வந்துடும் இப்போ நான் வந்து என்னோடய த்ரெட்டை வந்து இழுக்கிறேன் ஒரே ஒரு பீடை விடுறேன் செகண்ட் ஃபிங்கர்லேருந்து ஒரு பீட் மட்டும் விடுறேன் இப்போ என்னோடய தேர்ட் ஃபிங்கரில் அந்த பீடை வந்து அந்த தேட்டில் நல்லா வந்து மா போடுறேன் தள்ளி விடுறேன் இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரே ஒரு பீட் விடுறேன் தேர்ட் ஃபிங்கரில் அதை தள்ளி விடுறேன் இந்த ஸ்டிச் வந்து உள்ளே விட்டு திரும்ப நீரில் வந்து வெளியே இழுக்கிறேன் த்ரெட்டோட சேர்த்து அதே மாதிரி ஒரே ஒரு பீட் விடுறேன் தள்ளி விடுறேன் நீரில் வச்சு குத்தி வெளியே இழுக்கிறேன் இப்போ ரெண்டு பீட் விடுறேன் ஒரு பீட் விடும்போது என்ன பண்ணுறோமோ அதே தான் ரெண்டு பீட் விடும்போது பண்ணணும் இதே மாதிரி ரெண்டு தடவை பண்ணுறேன் அடுத்து மூணு பீட் வந்து விடுறேன் நீங்கள் வந்து செகண்ட் ஃபிங்கரில் அந்த பீடை வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும் ஒவ்வொன்றும் விடும்போது விடணும் கரெக்டாக லைனு அழகாக வரும் நீங்கள் செயின் நல்லா டைட்டாக போட கற்றுக்கணும் பேசிக் செயின் ஸ்டிச் கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நீடில்லையும் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் நீடில்ஸில் நீடிலில் வந்து த்ரீ டு ஃபோர் பீட்ஸ் தான் வந்து கோர்க்க முடியும் நான் வந்து ஒரு த்ரீ பீட்ஸ் வந்து கொடுக்குறேன் ஃபோர் ஃபோர்த்து பீட் நான் நாலு பீட் வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த நாலு பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீட் வச்சு விடுறேன் அதே ப்ராசஸ் தான் இந்த நீரில் வந்து வெஜ்ஜும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெளியே இழுக்க திரும்ப ஒரே ஒரு பீட் வந்து விடுறேன் இப்போ ரெண்டு பீட் விடுறேன் அதே செயின் ஸ்டிச் பேசிக்ஸில் தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து கோருக்குறோம் அடுத்து ஒரு மூணு பீட் வந்து விட்டு இது பண்ணுறேன் நான் திரும்ப பீட் வந்து லோட் பண்ணேன் பட் ஒவ்வொரு தடையும் லோடிங் காட்ட தேவையில்லைங்கிறனால அதை காட்டலை இப்போ வந்து நான் ஒரு என் நாட் போடுறேன் ஆல்ரெடி என் நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது கார்டுலர் வரும் பார்த்து கற்றுக்கோங்க இப்போது இதே பீட் ஒர்க்கை இந்த மாதிரி ஒரு லீஃப் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இது வந்து சும்மா ஒரு நார்மல் லீஃப் தான் அந்த லீஃபில் வந்து பார்ட்ரு வந்து இந்த மாதிரி பீட் பார்டருக்கு வந்து கொடுக்க போகிறோம் என்னோடய பீடை வந்து லோட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு பீடு வச்சு நான் கோர்க்குறேன் உங்களுக்கு வந்து எடுச்சு வந்து பத்தலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மூணு பீடாகவே கூறுத்துட்டு வந்தால் கூட ஒன்றோ ரெண்டோ தான் அதில் இடம் பார்த்தோன்னா அது மட்டும் கோர்த்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மூணு மூணு நாள் கோர்த்துட்டு வந்துட்டானே இந்த இடத்துல ரெண்டு தானே பத்துது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கணுங்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பழகிறப்போ சிங்கிள் சிங்கிள் பீடாகவே கோர்த்து பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா தடவை நூல் அறுந்து போகும் வராது இல்லையா அப்போது உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வீடு ரெண்டு ரெண்டு பீடே கோர்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல் லோட் பண்ணி கோர்க்க ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து இந்த எஜ்ஜு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து வரணும் ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு ட்ரிக் வந்து பண்ணுவேன் பாருங்கள் நீங்கள் வந்து அப்படியே கோர்த்திங்க அப்படியே நெக்ஸ்ட்டு லைனுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நல்லா எஜ்ஜி ஷார்ப்பாக வரும் இந்த மாதிரி இழுக்கும் போது இந்த மாதிரி ரவுண்டாயிரும் கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்காது ஸோ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஸ்டிச் வெளியே போட்டுட்டு ஒரு ஸ்டிச் உள் பக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நூல் வந்து த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் பீடு ஒர்க்கை பிகாஸ் உங்களுக்கு தெரியுதா அந்த எஜ்ஜியில் இருக்க பீடு வந்து நல்லா ஷார்ப் எஜ்ஜாக நம்மளை ஷோ பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு கீழே ரைட் சைடு வர்ற ச லெஃப்ட் சைடு வர பீடு ஒர்க்கு வந்து கொஞ்சம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கனால ஸோ எஜ்ஜி வந்து நல்லா ஷார்ப்பாக அமையும் போதும் அதே மாதிரி தான் அந்த ஷார்பன் பண்ணுற பீடை வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க பீடோட எண்டில் வந்து முடிக்கிடு கிளியராக தெரியுதா இப்போ வந்து அந்த இடத்துல முடிச்சிட்டேன் கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு வந்து நான் ஒரு எண்ணாட் போட போகிறேன் பட்டு இந்த எண்ணாட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த எஜ்ஜில் வந்து முடிக்காமல் கொஞ்சம் கீழே முடிக்கணும்ல அதுதான் அந்த லீஃபை வந்து கார்னர் அண்ட் பேஸ் கார்னரை வந்து ஷார்ப்பாக காட்டும் அழகாக தெரியும் லீஃப் வந்து நாட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த பீட் ஒர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற எல்லா டூட்டோரியல் வீடியோவையும் நீங்கள் பார்த்து ஆரி பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும்